நம்ம வந்து இன்றைக்கி அனாட்டமி அப்டமனை வந்து எடிஷனை கண்டினியூ பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து புக்கோட ரெஃபரன்ஸ் கிரேஸ் அனாட்டமி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எடிஷன் அப்படிங்கிற புக்கை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அப்டமன் ஆல்ரெடி சாப்டர் 1 கவர் பண்ணியிருக்கோம், இப்போ அதில் அப்டமனுக்குள்ளே போகிறோம். நேற்று உங்களுக்கு அப்டமனோட ஃப்ளோரு ரூஃப் சொல்லியிருந்தேன். ரூஃப் வந்து டயஃப்ரம். அப்டமனுங்கிற ஒரு பகுதி இருக்குது, அதுக்கு வந்து ரூஃப் இருக்குது. ரூஃப்னால் மேல்தளம், அது வந்து டயஃப்ரம். கீழே வந்து பெல்விஸ் வயிற்றுக்கு. பெல்விஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் சொன்னேன், ஆண்களுக்கு என்ன இருக்குது, பெண்களுக்கு என்ன இருக்குது அதை பற்றிலாம் சொன்னேன். அப்புறம் இந்த டார்டாஸ் மசில் பற்றி ரொம்ப சொல்லியிருந்தேன். அப்டமன் ப்ரீதிங் பேட்டர்ன் பற்றி சொன்னேன். தொராக் அப்டமனல் ப்ரீதிங், அப்டமனோ தொராசிக் ப்ரீதிங். தொராக் அப்டமன் ப்ரீதிங் யாருக்கெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் வயிறு வந்து யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, மோஷன் போகிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, பிரசவத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணதெல்லாம் பார்த்தோம். டார்டாஸ் மசில் பற்றி பார்த்தோம். டெஸ்டஸையும் ஆண்களுக்கு விரை வந்து இடது பக்கம் கீழே இருக்குது, வலது பக்கம் சற்று மேலே இருக்குது. அதை வந்து டிசன்ட் ஆஃப் டெஸ்டிஸ், டிசன்ட்னா இறங்குதல். அம்மாவோட வயிற்றில் அந்த ஆண் குழந்தை வளர்ந்துக்கிட்டே வர காலகட்டத்தில் அந்த ஆண் விரையில் இடது பக்கத்தில் இருக்கிற விரை வந்து முதல்ல இறங்குறதுனால கீழே இருக்குது, வலது விரை ரெண்டாவது இறங்குறதுனால அது கொஞ்சம் மேலோங்கி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ இன்றைக்கோட கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்டமனை வந்து நைஸாக தர்பி ஸ்வெட்டர் மாதிரி வெட்டி காட்டியிருக்கிறாங்க, உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. இந்த அப்டமனை திறந்த உடனே ஃபஸ்ட்டு வரக்கூடியது குடல், அதாவது ஒமெண்டம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்னது ஒமெண்டம் அப்படின்னா போலீஸ்மேன் ஆஃப் தி அப்டமன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது போலீஸ்மேன் ஆஃப் தி அப்டமன், அதாவது இந்த சினிமாலாம் படம் முடியும் பொழுது கடைசியில் என்ன இறக்குவாங்க, ஸ்க்ரீன் இறக்குவாங்க. இப்போல்லாம் பார்க்குறதில்ல. ஆனால் பழைய ஒரு வரலாறு சிறப்பு மிக்க, ஏன்னா இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு தெரியாது, பழைய காலத்தில் படம் போனோடனே ஸ்க்ரீனை தூக்குவாங்க, நாடகம்லாம் முடிஞ்சோடனே ஸ்க்ரீனை மூடுவாங்க. ஸ்கூலில் நம்ம பார்ப்போம் ட்ராமாலெலாம். ஸோ அது மாதிரி நம்ம வயிற்றுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பாதுகாப்புக்காக. அது வந்து முழுக்க முழுக்க கொழுப்புனாலேயே செய்யப்பட்டது. என்னது கொழுப்புனாலேயே செய்யப்பட்டது, அது பேர் வந்து ஒமெண்டம். சொல்லுங்க, ஒமெண்டம். ஸோ அந்த ஒமெண்டம் வந்து ஒரு பேட் ஆஃப் ஃபேட், ஒரு பேட் ஆஃப் ஃபேட், கொழுப்போட ஒரு திரை, கொழுப்போட ஒரு திரை. யாராவது அடித்தாலோ யாரோ குத்தினாலோ அது முதல் பாதுகாப்பு நமக்கு தருது. உள்ளே இருக்கிற குடல்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தருது. டெம்பரேச்சர் ரெகுலேஷன் வந்து ஷாக் அப்சார்ப்ஷன், ஏதாவது நம்ம குதிக்கிறோம் கொள்கிறோம் அப்படின்னா, இந்த வாட்டர் ஃப்ளாஸ்க்கு பார்த்திங்கன்னா, இந்த சூடு ஆறாமல் இருக்கிற வாட்டர் ஃப்ளாஸ்க்லாம் திறந்து பார்த்திங்கன்னா சுற்றி தெர்மோகோல் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஃப்ரிட்ஜெல்லாம் காயலாங்கடையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து பிரித்து மேய்ஞ்சி வச்சுருப்பாங்க, இரும்பு தனியாக தெர்மோகோல் தனியாக. அந்த ஃப்ரிட்ஜுக்கு சுற்றிலுமே அதை இன்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வயிற்று கிச்சனுக்கு ஒரு நல்ல டெம்பரேச்சர் கொடுக்கறதுக்கு அந்த ஒமெண்டம் ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் அதை வந்து போலீஸ்மேன் ஆஃப் தி ஸ்டமக், வயிற்றினுடைய அப்டமனோட போலீஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை? ஒமெண்டம். ஸோ ஒமெண்டமை கிழிச்ச உடனே, ஒமெண்டமை தூக்கி பார்த்த உடனே உள்ள சிறுங்குடல் பெருங்குடலாக இருக்குது, அதெல்லாம் பிரித்து பார்த்த உடனே பெல்விஸில் இருக்கக்கூடிய மூணு ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ விரை பக்கம் பார்க்குறோம். இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க பாருங்கள், இடது விரை சற்று தாழ்வாகவும் வலது விரை சற்று மேலாகவும் இருக்குது. இந்த விரையிலேருந்து வரக்கூடிய இந்த மேலே போகக்கூடிய பைப்பு, அந்த பைப்பு பேர் வந்து ஸ்பெர்மேட்டிக் கார்டு அப்படின்னு பேர். இந்த ஸ்பெர்மேட்டிக் கார்டு கிட்னி வரைக்கும் போய் மேலே போய் இறங்கி திரும்ப ஆண் குறிக்கு அது போகும். அது நம்ம யூரோஜெனிட்டல் சிஸ்டம் பார்க்கும்போது பார்க்கலாம். இதில் ரொம்ப சின்னதாக இருக்குது, டக்குன்னு தெரியாது. ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் அண்டர்ஸ்டாண்டிங். விரையினோட பகுதி டெஸ்டிஸ், எபிடிடைமிஸ், டக்டஸ் டெஃபரன்ஸ். அதாவது டெஸ்டிஸில் தான் விந்து வந்து உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தியான விந்துக்கு வந்து ரத்த ஓட்டம்லாம் கொடுக்கறது எல்லாமே வந்து இந்த டெஸ்டிகுலர் ஆர்ட்ரி, டெஸ்டிகுலர் வெயின், அதெல்லாம் போகுது. ஸோ அது வந்து அந்த விந்து போகக்கூடிய அந்த பைப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு பைப்பு வயிற்றுக்கு போய் திரும்ப ஆண் குறிக்கு வரதுனால, அதனால தான் குழந்தைங்களை அடிப்பட்ட உடனே, அதாவது ஸ்கூலெல்லாம் விளையாடுற பசங்கள்லாம் இந்த வந்து மெயின் பாயிண்டில் அடித்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விளையாட்டு தெரியாது இல்லையா, காலில் எட்டி உதச்சிப்பாங்க, அடிப்பட்ட உடனே வயிறு பகுதி வலிக்க ஆரம்பிச்சிடும் அல்லது பின்முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம இதில் பார்த்தோம். இருந்தாலும் யூரோஜெனிட்டல் சிஸ்டமில் அதை ரொம்ப இன்னும் விலாவரியாக பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் பற்றி சொல்கிறாங்க. பின்னாடி இருக்கிற முதுகு தண்டுக்கும் வயிற்றினுடைய பகுதிகளுக்கும் என்னென்ன லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. லெவல் ஆஃப் L1, L1னா லம்பார் வெர்டிப்ரா 1. தொராசிக் வெர்டிப்ரா எத்தனை இருக்குது?
தொராசிக் வெர்டிபிரா எத்தனை இருக்கு? 12. லம்பர் வெர்டிபிரா எத்தனை இருக்கு? 5. ஸோ லம்பர் வெர்டிபிரா முதல் வெர்டிபிரா இருக்கு இல்லையா, அந்த இடம் பின்னாடி முதுகு தண்டில் இருந்தால் அந்த இடத்த பின்னாடி நம்ம தொட்டு பார்த்துக்கிறலாம். அந்த இடத்துல அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டே, வயிறு அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டே வந்தால் முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய டியோடினம், நம்மளுடைய டியோடினம், டியோடினம்ங்கிறது வந்து சிறுங்குடலோட முதல் பகுதி. டியோடினம், ஜெஜுனம், ஈலியம், சிறுங்குடலோட மூன்று பகுதி என்ன? டியோடினம், ஜெஜுனம், ஈலியம். அதோடைய பக்கத்தில் அது கிட்னியோட சரிபாதியில் பாஸ் ஆகுது, கணையம் பேன்கிரியாஸ்லேயும் பாஸ் ஆகுது. ஸோ L1 அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு லெவல். L1ங்கிறது லம்பார் வர்டிபிரா 1. L1ங்கிறது லம்பார் வர்டிபிரா 1. வர்டிபிரையில் சர்விக்கல் வர்டிபிரே 7, தொராசிக் 12, லம்பார் 5, சாக்ரம் 5, காக்கிக்ஸ் 4. சரிங்களா? அதுபடி பார்த்தாக்கா லம்பாரில் ஃபஸ்ட்டு வர்டிபிரா லெவலில் நம்ம வந்து என்னென்ன பார்க்குறோம்? சிறுங்குடலோட முதல் பகுதி டியோடினமாக பார்க்குறோம், ரெண்டு பக்கம் கிட்னியை பார்க்குறோம், கணையத்தை பார்க்குறோம். இப்போ இந்த படத்தில் நம்ம எப்படி அருமையாக, இதில் இந்த ப்ளூ கலரில் தெரியுது வந்து இன்ஃபீரியர் வீனா காவா. என்னது? இன்ஃபீரியர் வீனா காவா. இந்த அதுதான் நான் சொன்ன டயஃப்ரமில் மூணு அப்பர்ச்சர். அப்பர்ச்சர்னா ஓட்டர், அப்பர்ச்சர்னா ஓட்டர். அப்பர்ச்சர் அதாவது மூணு ஓட்டை இருக்குது. ஒன்று வந்து தொராக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஈசோஃபேகஸ், உணவு குழாய், வயிறு பகுதி அதாவது ஸ்டமக்குக்கு ஓப்பன் ஆகிற இடத்துக்கு வந்து போகிறது வந்து ஒரு ஓட்டை. ரெண்டாவது இன்ஃபீரியர் வீனாக்காவா, வயிற்றுலேருந்து வரக்கூடிய கெட்ட ரத்தம் மேலே போகிறதுக்கு ஒரு ஓட்டை. ஹார்ட்லேருந்து வரக்கூடிய நல்ல ரத்தம் தொராக்ஸ்லேருந்து அப்டமனுக்கு வரத்துக்கு ஒரு ஓட்டை. மொத்தம் மூணு ஓட்டை இந்த டயஃப்ரமில் நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா டயஃப்ரம்மு, அது ஒரு ரூஃபாக இருந்தாலும் ஒரு தளமாக நம்ம சொன்னாலும் அழகாக ஒரு கொடை போல் இருக்குது, தெரியுதா? ஒரு அம்பரலா மாதிரி. அது ஒரு பகுதி தொராக்ஸ்லேயும் இருக்குது, ஒரு பகுதி அப்டமன்லேயும் இருக்குது லெவலில் பார்த்தோம்னா. ஆனால் அது தொராக்ஸையும் அப்டமனையும் பிரிச்சிடுது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இது இன்ஃபீரியர் வீனாக்காவா, இது ஈசோஃபேகஸ் வரத்துக்கோட்டை, இது அப்டாமினல் அயோட்டா வரத்துக்கான ஓட்டை. இந்த லிகமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிகமெண்ட். நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன் இந்த பெல்விஸையும் காலையும் பிரிக்கக்கூடிய லிகமெண்ட் பேர் என்ன? வயிற்று பகுதியும் கால் பகுதியும் பிரிக்கக்கூடிய லிகமெண்ட் பேர் இங்குவைனல் லிகமெண்ட். என்னது? இங்குவைனல் லிகமெண்ட். இது வழியாக குடலோ வயிற்றில் இருக்கிற எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸோ கீழே வராது. ஆனால் வயிற்றுலேருந்து வரக்கூடிய இரத்த குழாய்கள் மட்டுமே வயிற்று பகுதியிலேருந்து தொடைப்பகுதிக்கு வருது. ஸோ வயிற்றுலேருந்து இருக்கிற குடல் பகுதி அந்த இங்குவைனல் லிகமெண்ட் வெயிட்டு தாங்காமல் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, அந்த ஆண்களுக்கு வந்து வெறப்பகுதியிலையும் பெண்களுக்கு தொடப்பகுதியிலையும் அந்த குடல் வந்து இறங்கிருது. அதோடய டயக்னோசிஸ் பேர் என்ன? ஹெர்னியா, குடல் இறக்கம், இங்குவைனல் ஹெர்னியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம் டயஃப்ரம் மேலே எப்படி அழகாக ராஜா மாதிரி ஹார்ட்டு உட்கார்ந்துருக்கு. எனக்கு ராஜா நான் தான் அப்படிங்கிற மாதிரி உடம்பில் ரொம்பவும் கம்பீரமாக ஒரு மைய பகுதியில் எல்லாரையும் இயக்குகிற ரத்த ஓட்டத்தில் ஊட்டச்சத்தில் யார் இதில் பெரியவங்கன்னு சொல்ல முடியாது. மூளையா ஹார்ட்டா பிரெயினா அதுக்குன்னு அடிக்கடி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்வேன், அது திரும்ப உங்களுக்கு சொல்லலை. அதனால் இந்த ஹார்ட்டு ராஜா மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு டயஃப்ரம் மேலே. ரெண்டு பக்கமும் நம்ம வந்து முருகரில் வள்ளி தேவையான படத்தில் இருக்காங்க இல்லையா, ஒரு பக்கம் வள்ளியும் இன்னொரு பக்கம் தேவையான இருக்கிற மாதிரி ரெண்டு லங்ஸு குஷன் மாதிரி சோபா மாதிரி. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தமாஷா சொல்கிறேன், இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஹார்ட்டுக்கு ரெண்டு பக்கம் என்ன இருக்குது? லங்ஸு. ஸோ அந்த ரெண்டு ஒரு ரெண்டு லங்ஸும் அழகாக சோஃபா மாதிரி உட்காந்துக்கிற. அப்போது ஹார்ட்டுக்கு என்ன கவலை? ஒன்றுமே இல்லையே. அப்படியே ஊஞ்சல் மாதிரி இருக்குது டயஃப்ரம் கீழே. மேலே ஓப்பன் டு ஸ்கை, பழைய வீட்டிலலாம் நடுவில் ஓப்பனாக இருக்கும் தெரியுமா, அந்த இதெல்லாம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஓட்டு வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஓட்டு வீட்டில் நடுவில் ஓட்டை இருக்கும், சூரிய ஒளியெல்லாம் பார்க்கலாம், மழைலாம் பெஞ்சால் நடுவில் இருக்கும். இப்போலாம் ஃப்ளாட் கட்டிட்டோம், அதை பற்றி பார்க்குறதே இல்லை, பாட்டில் ஏதாவது பார்த்தா உண்டு. மாதிரி ஹார்ட்டுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு ஊஞ்சல் மழை அழகாக உட்காந்துருக்குது, வள்ளி தேவன மாதிரி ரெண்டு சைடில் லங்ஸு, மேலே வந்து ஓப்பன் டு ஸ்கை. நைட்டில் ஃப்ரீ டைமில் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு மேலே வந்து நெக் ரீஜன் தான் இருக்குது, அதில் மேலே ஒன்றும் பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை. அந்த டயஃப்ரம்க்கு கீழே அழகாக வீணாக்காவெல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்குது. இந்த ஃபெமோரல் வெயின், இலியாக் வெயின்லாம் நம்ம பார்க்குறோம்.
ஸோ இந்த அப்டம்னல் அயோட் அப்டம்னலில் வரக்கூடிய இந்த இன்ஃபீரியர் வீனாக்காவா கீழே பெரிய பிரியும் போது ஈலியாக் வெயினாக பிரியுது. என்னவா பிரியுது? ஈலியாக் வெயின். ஈலியாக் வெயின் கீழே வந்து ஃபெமோரல் வெயினாக பிரியுது. அந்த ஈலியாக் வெயின் வந்து இன்டர்னல் ஈலியாக் வெயின் எக்ஸ்டர்னல் ஈலியாக் வெயினாக பிரியுது. கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகமாக நம்ம பார்க்கணும். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது பெருசாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் பேர் லிவரு, இவர் செவரொட்டி, இவர் பேர் வந்து ஸ்ப்ளீனு, இவர் ஸ்டமக்கு, ஈசோஃபேகஸு, இன்ஃபீரியர் வீனாக்காவா. இந்த இன்ஃபீரியர் வீனாக்காவில் வந்து ஹெப்பாட்டிக் வெயின் எப்படி வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இன்ஃபீரியர் வீனாக்காவில் ஹெப்பாட்டிக் வெயின் அழகாக போகுது. போர்ட்ரோகேவல் அனஸ்டமோசஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்ம அப்டமன்குள்ளே போகலை, ஜஸ்ட் உங்களை ஓரியன்ட் பண்ணுறோம். ஸோ இதில் எப்படி அழகாக இந்த அதாவது இந்த அனஸ்டமோசஸ் பேர் வந்து போர்ட்டா கேவல் அனஸ்டமோசஸ்ன்னு சொல்லுவாங்க. போர்ட்டா கேவல் அனஸ்டமோசஸ். கேவல்னா இன்ஃபீரியர் வீனா கேவாவா கேவலுங்கிறோம். போர்ட்டல் அப்படின்னா போர்ட்னா என்ன? ஒரு ஒரு சந்து, ஒரு வழி. போர்ட்டல் அப்படின்னா இங்கே வந்து உணவு ஜீரண மண்டலத்துலேருந்து அந்த கெட்ட ரத்தத்தை கல்லீரல் மூலயமா இன்ஃபீரியர் வீனாக்காவாக்கு கொண்டு போய் சேர்க்குறது. இது ஃபஸ்ட்டு புரியும் போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், நம்ம உள்ள ஸ்ட்ரக்சருக்கு ஒன் பை ஒன்னாக போகும்போது அழகாக புரியும். ஸோ என்னடா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இது பண்ண வேண்டாம், அடுத்தடுத்து போவோம். இப்போ இதோட நான் முடிச்சிடல, ஜீரண மண்டலத்தை இதோட முடிக்கல, இனிமேல் தான் உள்ளே போக போகிறேன். இது சும்மா ட்ரெய்லர், எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம ஒரு மையப்பகுதி பார்க்க போகிறோம். இந்த மேலே இந்த செவரொட்டி, இந்த ரெக்டம் அதாவது மலக்குடல் பை அதெல்லாம் பார்க்குற இடத்துல இந்த தொப்புளுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தீங்களா, தொப்புள்லேருந்து ரெண்டு வெயின் போகுது. தொப்புள்னா அவ்வளோ பெரிய உறுப்பா, அதுக்குன்னா எதுக்கு கனெக்ஷன் அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, தொப்புளில் என்ன இருக்குது? அதுனா ஒன்றுக்கு போதா இல்லை ஜீர்ணிக்குதா என்ன பண்ணுது? தொப்புள் பட்டன், பெல்லி பட்டன் சொல்கிறோம் இங்கிலீஷில், பம்பளிக்கஸ்ன்னு சொல்கிறோம் தமிழில் தொப்புள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து இதுக்கு வந்து கனெக்ஷன் இருக்குது? ஆனால் இது வந்து டெம்மி கனெக்ஷன், இதில் ரத்தம் போக்குவரத்து இல்லை. அம்பிளிக்கல் வெயின்லாம் டம்மி கனெக்ஷனாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் நம்ம அம்மா வயிற்றில் இருக்கும்போது இது வந்து இதுதான் மெயின் கனெக்ஷனாக இருந்தது. ஏன்னா டைரெக்டாக ப்ளகு கொண்டு போய் நஞ்சு கொடி போய் யூட்ரஸில் போய் சொருகிக்கும். நம்ம அந்த யூட்ரஸ் பார்க்கும்போது பார்க்கலாம் ப்ளசண்டா எப்படி போய் சொருகுது, அது எப்படி போய் அட்டாச் ஆகுது. அப்போ இந்த அம்பிளிக்கஸ் வழியாக தான் நமக்கு தேவையான கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம்லாம் போயிட்டுருந்தது. அப்போ அம்பிளிக்கஸில் நம்ம எப்படி சுவிட்சில் மூணு பாயிண்ட் இருக்கு இல்லையா, 5 ஆம் சுவிட்சில் 3 பாயிண்ட்டு, அது மாதிரி அம்பிளிகேஷன்லேயும் 3 பாயிண்ட் இருந்தது. 1 வெயின் 2 ஆர்ட்ரி. எத்தனை? 2 ஆர்ட்ரி. சொல்லும் போதே இப்படி தான் சொல்லி பழகணும், 3 வெசல்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, 1 வெயின் 2 ஆர்ட்ரி. ஒன்று கெட்ட ரத்தம் எடுத்துன்னு போகிறது, 2 நல்ல ரத்தம் எடுத்துன்னு போகிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. சரியா? இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வந்து அப்டாமினல் கேவிட்டி, பெல்விக் கேவிட்டி, இங்கே இருக்கிறது வந்து ப்ளூரல் கேவிட்டி, நடுவில் ஹார்ட்டில் இருக்கிறது பெரிகார்டியல் கேவிட்டி. ஹார்ட்டில் இருக்கிற கேவிட்டி பேர் பெரிகார்டியல் கேவிட்டி, லங்ஸில் இருக்கிறது ப்ளூரல் கேவிட்டி, சொல்லுங்கள், வயிறு பகுதி இருக்கிறது பெரிட்டோனியல் கேவிட்டி, கீழே பெல்விஸில் இருக்கிறது பெல்விக் கேவிட்டி. ஸோ இந்த வந்து அப்டமனை வந்து 4 குவாட்ரண்ட்டாக பிரிக்கலாம். வயிறை 4 குவாட்ரண்டா, ரைட் அப்பர் குவாட்ரண்ட், லெஃப்ட் அப்பர் குவாட்ரண்ட், ரைட் லோவர் குவாட்ரண்ட், லெஃப்ட் லோவர் குவாட்ரண்ட். பேஷண்ட் எங்கே வயிற்றில் கையை வைக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டறியலாம். அதுக்காக தான் இந்த குவாட்ரண்ட்ஸ் எல்லாமே. இப்போது இதுதான் முக்கியமான குவாட்ரண்ட், இதோட நம்ம இன்றைக்கி ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. ஏன் ஸ்டாப் பண்ணுவோம்னு சொன்னால் அப்போ தான் அட்லீஸ்ட் முழிச்சுப்பீங்களான்னு பார்க்குறேன். ஏன்னா இன்னும் இருக்குன்னா கண்ணு சொக்கிக்கிட்டே இருக்கும். முடியுது, கிளாஸ் முடியுதுன்னு சொன்னோடனே கொஞ்சம் ஒரு முழி போகிறோம். அதுக்காக தான் அந்த கடைசி ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன் நான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது கிளாஸ் முடிய போது இந்த பகுதி அடுத்தனால 9 பிளேன்ஸாக நம்ம பிரிச்சுக்கிறோம். அதை வந்து எப்படி பிரியுதுன்னா, த பியூட்டிஃபுல் போன் ஆஃப் தி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க கிளாவிக்கில், மிகவும் அழகான ஒரு எலும்புன்னு சொல்லுவாங்க. அதிலோட மையப்பகுதியில் போகிற ஒரு லைன் பேர் மிட் கிளாவிக்குலர் லைன், மிட் கிளாவிகுலர் லைன். கிளாவிக்கல் தானே அந்த பியூட்டிஃபுல் போனோட பேர். என்ன பொண்ணு? அழகான பொண்ணு தான், பொண்ணுக்கு ஒரு பேர் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த போனுக்கு ஒரு பேர் இருக்குது, கிளாவிக்கல் அந்த பொண்ணு பேர், சாரி போனு பேர். அந்த போனு பேர் கிளாவிக்கல், அந்த கிளாவிக்கலுக்கு இருக்கிற மையப்பகுதி பேர் மிட் கிளாவிகுலர் லைன். ஸோ ரைட் மிட் கிளாவிகுலர் லைன், லெஃப்ட் மிட் கிளாவிகுலர் லைன்.
ஸோ இந்த ஸ்பெல்லிங்லாம் எழுதுறத டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அப்புறம் புக்கு இங்கே தான் இருக்க போது, ஆர்வமாக இருக்கிறவங்க புக்கெல்லாம் எடுத்து பாருங்கள், இல்லை யூடியூப்பில் பார்க்குறவங்க யூடியூப்பில் பாருங்கள். ஃபஸ்ட்டு மண்டேயில் இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் மிட் கிளாவிகுலர் லைன், லெஃப்ட் மிட் கிளாவிகுலர் லைன். அப்புறம் இங்கே நம்ம பார்க்க போகிறது ஹைப்போகாண்ட்ரியல் லைன். இது நம்ம பார்க்குறது வந்து இந்த ஈலியாக்கு கிரஸ்ட் லைன். ஸோ இது எல்லாமே இதை பிரிக்கும் பொழுது வயிற்றை வந்து நவகிரகங்கள் மாதிரி இந்த ராசி கட்டம்லாம் எழுதுகிறாங்களே இல்லையா, அந்த ராசி கட்டம் மாதிரியே இருக்கா? கொஞ்சம் இந்த சைடில் பாக்ஸ் போட்டால் அது மாதிரி தான் இருக்குது. ஒம்பது கட்டம் இருக்குது. இந்த ஒம்பது கட்டத்துக்குள்ளே தான் நம்ம ஜீரண மண்டலம் அடங்கியிருக்குது. ஸோ ரைட்டு ஹைப்போகாண்ட்ரியம், இந்த விழாவு விழாவுன்றாங்களே, விழாவில் அடியை விழாவில் வலிக்குது சார், விழாவில் வலிக்குதுன்னு பேஷண்ட் சொல்கிறாங்கல்ல, இது ரைட் விழாவு வந்து ரைட் ஹைப்போகாண்ட்ரியம், லெஃப்ட் விழா வந்து லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியம். இந்த வயிறு பகுதி சார், இங்கே ஒரே வயிறு வலிக்குது வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு இங்கே சில பேர் வருவாங்க. இந்த யங் கேர்ள்ஸ் வருவாங்க, சார் மூச்சை விட கஷ்டமாக இருக்குது, எனக்கு மூச்சை விட முடியல, இங்கே வலிக்குது எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. நெஞ்சு குழியில் இந்த பாட்டு கூட ஒன்று வரும், நெஞ்சாங்குழியில் நீயே நிற்கிறாய்னு ஒரு பாட்டு வரும், அந்த இதுதான் நெஞ்சாங்குழி. இந்த நெஞ்சாங்குழி பேர் வந்து எபிகேஸ்ட்ரிக் ரீஜன். வயிறு எரியறதுலாம் எரியறவங்களாம் இங்கே தான் எரிவாங்க. உதாரணம் சொல்ல, வயிறுனா என்ன சொல்கிறது, ஸ்டமக், வயிறு எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த எபிகேஸ்ட்ரிக் ரீஜனில் தான் பெயின் இருக்கும். ரைட் ஹைப்போகாண்ட்ரியத்தில் லிவரில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பெயின் இருக்கும். லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியமில் செவரொட்டி ஸ்பிளீனில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு இங்கே வலி இருக்கும். தொப்புள் கொடி இருக்கிற இடம் பேர் அம்பிளிக்கல் ரீஜன். அது ஒன்றும் மறக்க தேவையில்லை, தொப்புள் தொப்புள் தானே அம்பிளிக்கல் ரீஜன். ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டில் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ காலத்தில் உள்ள ஜென்ஸ் லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா கைப்பிடி வச்சுன்னு இருப்பாங்க இடுப்பில். பைக்கில் பின்னாடி உட்காந்து போகிறாங்கன்னா ஜென்ஸ் போகிறாங்களா லேடிஸ் போகிறாங்கனே தெரியாது, பட்டக்ஸ் எது இடுப்பு எதுனே வித்தியாசம் தெரியாது. இதான் கைப்பிடின்னு சொல்லுவாங்க, லவ் ஹேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். பட் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ரைட்டு ஃப்ளாங்க்கு லெஃப்ட் ஃப்ளாங்க்கு, அது பேர் என்னது, லெஃப்ட் ஃப்ளாங்க்கு கைப்பிடி மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த இங்குவைனல் லிகமெண்ட் இருக்குது இல்லையா, நான் முதல்ல சொன்னேன் இங்குவைனல் லிகமெண்ட் வைத்தியம் தொடையும் வித்தியாசம், அது பேர் ரைட்டு கிராயின் லெஃப்ட் கிராயின். இது பேர் என்ன, இந்த இடம் பேர், அந்த இடம் பியூபிக் போனுக்கு மேலே இருக்கிறதுனால அந்த இடம் பேர் வந்து பியூபிக் சிம்பைசிஸ் அல்லது பியூபிக் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். பியூபிக் போன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போன், அந்த ஹேர் பேர் பியூபிக் ஹேர், அந்த போன் பேர் பியூபிக் போன், அந்த ஜாயிண்ட் பேர் பியூபிக் சிம்பைசிஸ், சொல்லாமே பியூபிக் பியூபிக்னு வரும். அந்த இடம் ஒரு முக்கியமான இடம் அப்படிங்கிறதுனால தான் அந்த இடம் வந்து வளர்ச்சி அடைஞ்சோடனே அந்த பொண்ணுக்கு வந்து வயது, அதாவது வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அது இங்கிலீஷில் பியூபர்டி அப்படின்னு சொல்கிறேன். என்னது பியூபர்டி? இப்போலாம் ஊர்லலாம் அதெல்லாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுறாங்க. அந்த காலத்தில் ஏன் ஃபங்க்ஷன் கொண்டாடினாங்கன்னா, எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது கவர்மெண்ட்டே என்ன சொல்லிச்சு, ஹைகோர்ட்டு பெண்ணுக்கு வந்து திருமண வயது 21, 21 வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அப்பா அம்மா மாமியார் எல்லாரையும் சேர்த்து உள்ளே போட்டுருவாங்க, குழந்தை திருமணம் தடுப்பு சட்டத்தின் கீழ். ஸோ பெண்ணின் அடிப்படை திருமண வயது 21. அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணாங்க, மஞ்சள் நீராட்டு விழா எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் வச்சு சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்குதுப்பா, யாராவது கேட்குறவங்களாம் கேட்கலாம் அப்படிங்கிறதாக வச்சாங்க. ஸோ இனிமேல் அது நடத்துகிறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இருந்தாலும் வரலாறு சிறப்புக்காக அதை நான் சொல்கிறேன். பியூபர்டி ஃபங்க்ஷன்னு பண்ணுவாங்க அந்த இடம். ஏன் பியூபர்டின்னு பேர் வந்ததுன்னு தெரியுதா இப்போ? ஏன்னா அங்கே இருக்கிற எலும்பு பேர் என்ன, பியூபிக் போன், அங்கே இருக்கிற ஹேர் பேர் பியூபிக் ஹேர், அந்த இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸு வயசுக்கு வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் பேர் பியூபர்டி ஃபங்க்ஷன், அல்லது மென் ஆர்கி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆர்கி? MENARCHE மென் ஆர்கி. ஸோ நம்ம வயிற்றுக்குள்ளேயே நவகிரகம் கட்டம் 9 இருக்குது, அதில் ரைட் ஹைப்போகாண்ட்ரியம், இந்த விழாவெல்லாம் ரைட் ஹைப்போகாண்ட்ரியம் லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியம். இந்த கைப்பிடி அழகாக இருக்குது பாருங்கள், இப்போல்லாம் ஒபிசிட்டி நிறைய ஆனதுனால கைப்பிடி இங்கே அதிகமாக இருக்குது. அந்த ரைட் ஃப்ளாங்க்கு லெஃப்ட் ஃப்ளாங்க்கு அம்பிளிகஸ் ரைட் கிராயின் லெஃப்ட் கிராயின் பியூபிக் ரீஜன். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்த்தோம் அப்டமனில். ஸோ அப்டமன் வந்து ரொம்ப, அதாவது அப்டமன் நம்ம இந்த சாப்டர் ஃபினிஷ் ஆகிடுச்சு கிளாஸு, இருந்தாலும் எனக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கிற ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இந்த அப்டமன் வந்து பண்டோராஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது பாக்ஸ்? இந்த பண்டோராஸ் பாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அது வந்து ஏன் அப்டமனை பண்டோராஸ் பாக்ஸ் சொன்னாங்கன்னா, அதில் இன்னாருக்கு ஏது இருக்குதுன்னு அறுவை சிகிச்சை செய்கிற டாக்டருக்கே ரொம்ப கஷ்டமாயிடுமா. நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த பம்மல் கே சம்பந்தமில் கமலஹாசனுக்கு வயிற்றில் ஒரு வாட்ச் வச்சுருவாங்க சிம்ரன் அக்கா, பார்த்துருக்கீங்களா? அப்புறம் அந்த வாட்சை வச்சுட்டு சுற்றி சுற்றி வருவாங்க. இது இப்போ உள்ள பழங்காலமாக நடந்துனுக்குது, உள்ளே கத்திரிக்கோள் வைக்கிறது, காஸ் வைக்கிறது. அதனால் வயிற்றுக்குள்ளே எதை வச்சோம் எதை எடுத்தோம்னே தெரியாது. அதனால தான் அதுக்கு என்ன பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பண்டோராஸ் பாக்ஸ்.
ஆனா பண்டோராஸ் பாக்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு தகவல் சொல்றேன், படிக்கிறோம் படிக்கலாம் அடுத்த விஷயம், ஆனால் எல்லா தகவல் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு காலத்தில் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாமல் இருந்துதான், துயரமே இல்லாமல் இருந்துதான், அழுகையே இல்லாமல் இருந்துதான், வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷம், வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நமக்கு என்னென்ன ஆசைப்படுறோமோ அத்தனையும் அந்த வாழ்க்கையில் கிடச்சிட்டு இருந்துதான். அப்போ ரெண்டு பசங்க என்ன பண்ணாங்களாம், என்னடா இது ஒரு ரொம்ப நாளாக ஒரு ட்ரங்க் பெட்டி திறக்காமையே இருக்குது, இது என்ன தான் இருக்குதுன்னு திறந்து பார்த்தாங்களாம். அந்த பாக்ஸ் பேர் தான் பண்டோராஸ் பாக்ஸ். அது திறந்த உடனே ஸ்கூல் திறந்துட்டாங்களாம், காலேஜ் திறந்துட்டாங்களாம், ஆஃபீஸ் திறந்துட்டாங்களாம், வேலைக்கு போகணுமா, கஷ்டப்படணுமா, சம்பாதிக்கணுமா, லோன் கட்டணுமா, வீடு கட்டணுமா, கடன் அடைக்கணுமா, அது மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் அங்கேருந்து தான் ஆரம்பித்ததாக சொல்கிறாங்க வரலாறு. ஒரு ஒரு கிரேக்க மித்தாலஜின்னு சொல்கிறாங்க, அதாவது இது போல் இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகிக்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டு பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, அந்த பாக்ஸை திறந்தாங்க பாருங்கள், அன்னிலேருந்து தான் உலகத்தில் அவ்வளோ கஷ்டம் ஆரம்பிச்சுதான். ஸோ அதனால தான் வயத்தை வந்து பண்டோராஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பண்டோராஸ் பாக்ஸ்னா என்ன, துயரங்கள் நிறைந்த ஒரு பகுதி. அதனால தான் வயிறு பகுதி மிகவும் மிகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த தொப்புள் கொடியில் நம்ம அம்மாக்கும் குழந்தைக்கும் கனெக்ஷனை கட் பண்ணுறாங்க பிறந்த உடனே, அப்போயே கொஞ்சம் பிரிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த தொப்புள் கொடியில் வந்து நம்ம ஆக்ட்ரஸ்லாம் பம்பர் விடுறாங்க, ஆம்லெட் போடுறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணுறாங்க, தொப்புள் தெரிகிற மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறாங்க. ஆனால் தொப்புள் வந்து அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு இடம், அம்மா குழந்தையோட உறவை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு இடம். நம்ம அனாட்டமியில் அது ஒரு முக்கியமான இடம், மையப்பகுதி, உடம்போட மையப்பகுதி. அந்த அம்பலிகஸ் மூலயமா தான் நமக்கு பார்த்தோம், அதில் ரெண்டு வெயின் போயிட்டு இருந்த. அம்பலிகஸில் எத்தனை வெசல், ஒன் வெயின் டூ ஆர்ட்ரி, மறந்துடாதீங்க எப்பவுமே, ஒன் வெயின் டூ ஆர்ட்ரி. அப்போ வந்து அது ஒரு முக்கியமான போக்குவரத்து இடமா இருந்தது. பாலடைஞ்ச பங்களா ஆயிடுது இப்போ ஏன்னா இதெல்லாம். அதுக்கப்புறம் உடல் பருமன் அதிகமாகி இந்த அம்பலிகஸ்லாம் உடைய ஆரம்பிச்சுட்டு அம்பலிகஸ்லேயே ஹெர்னியாலாம் பார்க்குறோம், தக்காளி பழம் மாதிரி வீங்கியிருக்கும், ஹோம் விசிட் போகிறவங்கலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அத்தனை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ அடுத்து வரக்கூடிய சப்ஜெக்ட்லாம் வந்து இந்த வயிற்றுலோடைய மேலே இருக்கிற தசைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிக், இன்டர்னல் அப்ளிக், ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினிஸ்லாம் சொன்னாலே அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த சிக்ஸ் பேக்ஸ்லாம் எப்படி வருதுங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வயிற்றுல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் போகிறோம். ஸோ அடுத்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.